எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் நாட்டில் பாரிய போராட்டங்கள் வெளியானது அறிவிப்பு. அதிபர் ரணிலின் இல்லத்திற்கு தீ வைப்பு, பொதுமக்களின் உதவி கோரும் காவல்துறை. கோட்டாவிற்கு பேரிடியான செய்தி. மஹிந்த மற்றும் பசலுக்கான பயண தடை நீடிப்பு. பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தயாரிப்பு மீண்டும் ஆரம்பம். தொடர்ந்தும் சிங்கப்பூரில் தங்கியிருக்க கோட்டாபயவிற்கு வாய்ப்பு. எதிர்வரும் 9ஆம் தேதியன்று கொழும்பில் ஒன்று கூடி ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், போராட்டக்காரர்கள் நாட்டுக்காக போராடினார்கள், அவர்கள் எங்களின் உறவினர்கள், எனவே அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், அதே நேரம் ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாக்க வேண்டாம், இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் இலங்கை இராணுவத்திற்கு கிடைத்த பெருமையை பழுதாக்க வேண்டாம், இதேபோலே போராட்டவாதிகள் மத்தியில் பல்வேறு கொள்கைகள் இருக்கின்ற போதும் ஒரே கொள்கைக்காக ஒன்றிணைய வேண்டும், இந்த நிலையில் ஒருவரை அல்லது இருவரை அகற்றியதன் மூலம் தூய்மையான அரசியலை நாட்டில் ஏற்படுத்த முடியாது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் இனம் காணப்பட்டுள்ள 14 முக்கிய சந்தேக நபர்களின் அடையாளத்தை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. இந்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இந்த 14 பேரின் புகைப்படங்களை காவல்துறை தலைமையகம் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான நெருக்கமான காணொலி காட்சிகளில் இருந்த முக்கிய நபர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் நீதிமன்றில் ஆயிரமாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு நோட்டீஸ் அனுப்ப உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நாட்டையும் மக்களையும் இந்த நிலைக்கு இட்டுச் சென்றவர்களுக்கு எதிராக விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேற்படி மனுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தனிப்பட்ட பிரதிவாதியாக பெயரிட உயர் நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்மானித்துள்ளது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, நீதியரசர்களான புவனேக அல்விகார, பிரியந்த ஜெயவர்தன, விஜித் மலர்குடம் மற்றும் எல்டிபி தெஹிதனி ஆகியோர் முன்னிலையில் விசாரணை இடம்பெற்றது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மீதான பயண தடை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பயண தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம அமைதி போராட்ட தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து 12ஆம் தேதி முன்னாள் பிரதமர் உட்பட 14 பேருக்கு வெளிநாட்டு பயண தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போதும் குறித்த பயண தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திரிபோசா உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளம் உள்ளிட்ட மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக திரிபோசா உற்பத்தி கடந்த சில மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் திரிபோசா உற்பத்தியை மீளவும் ஆரம்பிப்பதற்கான நிதி உதவியை வழங்க உலக உணவு திட்டம் அண்மையில் இடக்கம் தெரிவித்திருந்தது. உலக உணவு திட்ட அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே திரிபோசா தற்பொழுது உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தங்கியிருப்பதை நீடிக்க உள்ளதாக சிங்கப்பூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றிற்காக இங்கு வந்தபோது வழங்கப்பட்ட அவரது குறுகியால பயண அனுமதி சீட்டு மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. பணவீக்கம் அதிகரித்து உணவு மற்றும் எரிபொருள் போன்ற அடிப்படை தேவைகளின் விலைகள் உயர்வடைந்ததால் பாரிய பொருளாதார நெருக்கடி மற்றும் கோட்டாபய அரசாங்கத்திற்கு எதிரான பரவலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இலங்கையிலிருந்து மாலைத்தீவிற்கு சென்ற கோட்டாபய அங்கு நிலவிய கடும் எதிர்ப்பு காரணமாக ஜூலை 14 அன்று மாலைத்தீவிலிருந்து விமானத்தில் சிங்கப்பூரின் ஷாங்கி விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் சிங்கப்பூர் அரசு கோட்டாபய ராஜபக்சவிற்கு 14 நாட்கள் பயண அனுமதி சீட்டு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாவிற்கு பேரிடியான செய்தி. மஹிந்த மற்றும் பசலுக்கான பயண தடை நீடிப்பு. பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தயாரிப்பு மீண்டும் ஆரம்பம். தொடர்ந்தும் சிங்கப்பூரில் தங்கியிருக்க கோட்டாபயவிற்கு வாய்ப்பு.